ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், த்ரீ ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே அருமையான ரசமலாய் எப்படி ஈஸியாக செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் முதல்ல இந்த ரசமலாய் பண்ணுறதுக்கு பன்னீர் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். இப்போ நான் இந்த பாலை ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு காசிக்கிறேன். இந்த பால் காச சொல்ல அப்பப்போ கலந்து கொடுத்துட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நான் இங்கே ஒரு டம்ளர் வினிகர் எடுத்திருக்கேன். இதை பாலில் கொஞ்சமாக சேர்க்குறேன். உங்கள்கிட்ட வினிகர் இல்லைன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். ஒரு லிட்டர் பாலுக்கு நீங்கள் ரெண்டு லெமன் எடுத்துக்கோங்க. இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துகிட்டே இருக்கேன். பால் நல்லா தெரிஞ்சிருக்கு. இப்போ நான் இதை ஒரு துணியில் வடிகட்டிக்கிறேன். இதில் வினிகர் உடைய வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் இதில் பச்சை தண்ணி ஊற்றி நான் கழுவிக்கிறேன். இப்போ இதில் இருக்க தண்ணியெலாம் பாதி வடிகட்டியாச்சு. மீதியை வந்து நல்லா பிழிஞ்சி ஒரு இடத்துல நான் தொங்க விடுறேன் ஒரு 30 நிமிஷத்துக்கு. 30 நிமிஷம் ஆயிருக்கு. இதில் தண்ணி கொஞ்சம் கூட இல்லை, எல்லாம் நல்லா வடிகட்டிருக்கு. இப்போ நான் இந்த பன்னீரை பாதி எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா ஒரு வாட்டி அரைச்சிக்கிறேன். நான் பன்னீரை மிக்சியில் போட்டு 1 நிமிஷத்துக்கு விட்டு விட்டு அரைச்சிக்கிறேன். ஒன்றும் அரைக்கக்கூடாது. பன்னீரை நல்லா அரைச்சிட்டேன். இப்போ நான் இதை கையில் ஒரு 2 நிமிஷத்துக்கு பிசைஞ்சு கொடுத்துறேன். இப்போ நான் சர்க்கரை பாக் செய்ய ஆரம்பிக்கிறேன். அதுக்கு நான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 5 கப் தண்ணி ஊற்றுறேன். அகலமான பாத்திரம் எடுக்கணும், அப்போ தான் பன்னீர் நல்லா வேகும். இந்த 5 கப் தண்ணியில் நான் 2 கப் சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரையை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுக்குறேன் ஒரு வாட்டி. சர்க்கரை கரைஞ்சி கொதி வந்தால் போதும். இது ஒரு கம்பி பதலாம் எதுவும் வேண்டாம். இந்த பன்னீரை கொஞ்சம் கையில் எடுத்து நான் ரசமலாய் ஷேப்புக்கு உருண்டை பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நான் எல்லா பன்னீரையும் உருட்டிக்கிறேன். இந்த பன்னீரெல்லாம் நான் உருட்டி வச்சுட்டேன். இப்போ நான் இதை சர்க்கரை பாகில் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை பாகில் பன்னீர் போட சொல்ல ஒன்று ஒன்றா போடுங்க. மொத்தமாக போட்டால் பன்னீர் உடஞ்சிரும். நான் இப்போது சர்க்கரை பாகில் இந்த பன்னீரெல்லாம் சேர்த்துட்டேன். இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வேக வைக்கணும். அப்புறமா ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். இந்த பன்னீர் வேகிறதுக்கு மொத்தமாக 25 நிமிஷம் ஆகும். பன்னீர் சைஸும் நல்லா டபுளாயிருக்கு, பன்னீரும் வெந்திருக்கு. இப்போ நான் இதை இறக்கிடுறேன். பன்னீரை மட்டும் எடுத்து நான் ஒரு பவுலில் வச்சிடுறேன். இப்போ நான் ரசமலாய்க்கு பால் ரபடி செஞ்சுக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள், இதுக்கு வேக வச்சிருக்க பன்னீர், 500 ml பால், 200 g சர்க்கரை, 5 பாதாம், 5 பிஸ்தா, 7 ஏலக்காய், 1 குங்குமப்பூ. இந்த ரபடி செய்கிறதுக்கு நான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். அதில் பாலை ஊற்றிக்கிறேன். இது கூட எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை கரையில் இருக்க கொஞ்சம் கலந்து கொடுத்துட்றேன். இந்த பால் திக்காக இருக்க கொஞ்சம் கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். பால் கொஞ்சம் திக்காக இருக்கு. நான் இதில் குங்குமப்பூ சேர்த்து ஒரு வாட்டி கலந்து கொடுத்துட்றேன். நான் இதில் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இதில் ஏலக்காய் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்திங்கன்னா இதோடைய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும்.
நான் இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 10 பிஸ்தாவும் 10 பாதாமும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கொதி வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பால் நல்லா திக்காக இருக்குது, இதில் வேக வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கிறேன். இந்த பன்னீரை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கொதிக்கிட்டோம், அப்புறமா இறக்கிடலாம். ரசமெல்லாம் ரெடி ஆகிடுச்சி, நான் இங்கே இதை இறக்கிடுறேன். இறக்கி ஒரு 2 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். அருமையான ரசமெல்லாம் ரெடியாக இருக்குது. இதை சில்லுன்னு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோம் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை எதிர்க்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற புது வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.